வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் இளநீர் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டு இளநீர் எடுத்து கட் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. அதில் உள்ள இள தேங்காய் பருப்பு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ இந்த தேங்காயை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா கட் பண்ணி உள்ளே போட்டோங்க. இளநீர் தண்ணி பாதி. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இளநீர் தண்ணி பாதி, அந்த தேங்காய் வந்து கட் பண்ணது பாதி நம்ம எடுத்து வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஹாஃப் லிட்டர் பால் எடுத்துருக்கோங்க, நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா சூடாகி வருதுங்க. இப்போ ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பால் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் தேங்காய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த இளநீர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா தேங்காயெல்லாம் வெந்து வரட்டும், நல்லா பால் வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணுங்க. இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு கண்டன்சர் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பாயசம் நல்லா டேஸ்டாக இருக்குங்க, திக்காகவும் இருக்கும். இப்போ தேங்காய் வந்து நம்ம பேலன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத நம்ம லாஸ்ட்டாக போடுறப்ப குடிக்கிறப்ப நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாயசம் நல்லா திக்காக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இறக்கி மாற்றி வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க, நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாங்க. இப்போ ட்ரை திராட்சை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாயாசத்தில் வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சுவையான இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.